இப்போ லேசோ டூல், லேசோ டூல் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட்கட் வந்து க்யூ. லேசோ டூலில் என்ன எப்படி செலக்ட், இது ஒரு செலெக்ஷன் டூல் தான். இந்த ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, அவுட்லைனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து லேசோ டூல் மூலமாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை மாத்திரம் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம இந்த பேஜில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பேஜில் இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்ஸில் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் உள்ள, அதாவது இந்த ஏரியாவில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை மொத்தம் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஸோ இதை மொத்தம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது செலக்ட் ஆயிரும். அதே போல் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மைனஸ் ஆயிரும். இப்போ நான் ஷிஃப்ட்டை இப்போ இந்த இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஏரியா மட்டும் வேண்டாம், இது மட்டும் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதை மொத்தம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது செலக்ட் ஆகும். இப்போ எது இதெல்லாம் மைனஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ இதெல்லாம் நான் வந்து மைனஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது போல் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸையோ டெக்ஸ்டவோ அல்லது அவுட்லைனையோ நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி லேசர் டூலை நீங்கள் பயன்படுத்தி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு செலெக்ஷன் டூல் தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா இது குரூப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை டோட்டலாக இதை சின்ன பண்ணலாம், வேறு எடிட்டிங் ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் நீங்கள் செலெக்ஷன் டூல் மூலமாக பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.